வெல்கம் டு கற்கை கசடற. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேதியல், ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியோட பிசி கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இந்த பிசி கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வச்சு என்னென்ன சாப்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம், எதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர் பிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து புக் போட்டிருக்கோம். விருப்பம் இருக்குன்னு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூல்கள், நூலாசிரியர், அதாவது நூல் வெளி விவரங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த நூல்களை பற்றி உள்ள விவரங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புக்லேயே ஆட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு புக்காக தேடி படிக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே போல் டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுறோம். சரி, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5 கேள்வி கேட்குறாங்க. 5 4 கேள்வி குறைந்தபட்சம், ஓகேங்களா? மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான டாபிக்ஸ் வந்து எது இது அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அமிலங்கள், ஓகேங்களா? அமிலங்கள், அதுக்கப்புறம் காரங்கள், அமிலம் காரம் உப்புன்னு சொல்லி காரங்கள் உப்புகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனிம வரிசை அட்டவணை, தனிம வரிசை அட்டவணை. இந்த தனிம வரிசை அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிம சேர்மங்கள், கரிமச்சேர்மங்கள், கரிமச்சேர்மங்களும் அப்படி தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த 3 டாப்பிக்குமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. 2019 கொஸ்டின்ஸ், 2019 கொஸ்டின்ஸு, அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஐசோடு ஒன் அப்புறம் எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், காற்று அடைக்கப்படும் பானங்களில் உள்ள அமிலம் எது, ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா அமிலம் காரம் உப்பு அந்த டாப்பிக்கில் அமிலத்தோட பயன்கள் கேட்டிருக்காங்க. பிவிசி என்பதன் விரிவாக்கம் என்ன, இது ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம், இந்த தான் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா CuSO4 H2S இந்த வேதி வினையோட வினை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேதி வினைகள் சம்மந்தமாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த தனிமத்திலான மேலையும் கையுறையும் பயன்படுது, இது காரியம். இது வந்து பார்த்திங்கன்னா தனிமங்கள் தனிமம் சேரும் அல்லது தனிம சட்டவணை அந்த டாப்பிக்கில் வரக்கூடியது தான். அதெல்லாம் ஓல்டு புக்லேருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து அப்படியே கேட்டிருந்துருக்காங்க 2019. 2018 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான், நான் சொன்னேன் இல்லைங்களா, கார்பன் சேர்மங்கள். இந்த கார்பன் சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியங்க. கார்பன் சேர்மங்கள், இந்த கார்பன் சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்லேயும் 10th புக்லேயும் இருக்கும். அந்த டாபிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கார்பன் சேர்மங்கள்ல இருந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் 1 கேள்வி 100% உறுதி, ஓகேங்களா? 100% உறுதி. அதே போல் வந்து சோடியம் நீரோட வினைப்படுது எந்த வாயு வெளிப்படுது, இது வந்து அமிலம் கார உப்பில் ஒரு சின்ன டாப்பிக்கில் இருக்கும். இது 2010 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதே போல் இதுக்கு முன்னாடி ஓல்டு சமச்சீர் புக்கில் 10th புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே போல் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் உள்ளது, இது வந்து பார்த்திங்கன்னா 8th புக், ஓல்டு புக்கில் 8th புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? மீன் ரொட்டி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய எரிபொருள் என்ன, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த திரவ ஹைட்ரஜன் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து வந்திருக்கும், சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக கிடையாது. அதே இப்போ 2017 கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் வந்து புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருந்துருக்குறாங்க. இதில் வந்து ஆக்சிஜன் துருப்பிடிப்பதற்கு தேவையானது நீர், ஆக்சிஜன் ப்ளஸ் நீர் போகின்னு ஒரு மாதிரி எத்தனை கேரட் தாங்க. இதில் வந்து கார்பன் சேர்மன்றது கதை சொன்னீங்களா, பார்த்தவே தெரியுதா? கார்பன் சேர்மங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, 1 மார்க் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் தெரிந்த லேசான தனிமம் எது, ஓகேங்களா? தனிம வரிசை அட்டவணை, இவ்வளோதாங்க கொஸ்டின். நீங்கள் இதை தாண்டி இது படிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுது என்ன, இது தனிம வரிசை அட்டவணையில் கூடிய ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். மரபு சாரா வளங்களில் ஒன்று எது, கீழ்கண்டவற்றில் இதுவும் அதுதான் தனிம வரிசை அட்டவணை, இதுவும் தனிம வரிசை அட்டவணை தான். அப்போ இந்த தனிம வருஷம் அட்டவணைன்னு சொல்லி லாஸ்ட் டைம் 10th புக்கு யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் அளவு தான். ஒரே ஒரு புக் 10th புக்கில் வச்சு தான் 2017 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அமிலம் காரங்க உப்புகள் தனிமல் அட்டவணை கார்பன் சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொச்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7 படம் அல்லது 6 படம் தான் வரும். அதில் அமிலம் காரம் உப்பு அமிலம் ஓகேங்களா ஆசிட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th புக்லேயும் 9th புக்லேயும் இருக்குது. தனிம வருஷ அட்டவணை வந்து ஓகேங்களா தனிம வருஷ அட்டவணை வந்து 9th புக்லேயும் 10th புக்லேயும் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சேர்மங்கள் ஓகேங்களா கார்பன் சேர்மங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்லேயும் 10th புக்லேயும் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டாபிக் தான் வருது. இந்த 6 டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதே போல் இதோடு சேர்த்து எல்லா புக் பேக் கொஷின்ஸும் ஓகே மொத்தம் 25 பாடம் தாங்க இருக்குது. இப்போ 25 பாடத்துக்கும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து 10 கொஸ்டின் இருக்கட்டுமே, அப்போ 25 × 10 250 கொஸ்டின் தான் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாடத்தில் கூடிய மேலும் தெரிஞ்சுக்கணும் ஓகே டூயினோ. இந்த டூயினோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க, டூயினோவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். நல்லா படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி 100% உறுதியாக்கப்பட்ட வெற்றி, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.